பரம்பொருள் படம் தானே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரத்குமார் நல்லா நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் புது ஆக்டர் ஆதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவருமே நல்லா நடிச்சிருந்தார். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக தான் போச்சு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லாயிருக்குண்ணா, ஒரு தலைக்கடத்தில் வச்சு தானே படம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, த்ரில்லர் பேஸ்டு தான். கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் லேக் இருந்தது, பட் நல்லா இருந்துச்சு படம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் பயங்கர பரபரப்பாக சூப்பராக இருந்துச்சு. சரத்குமார் நெகட்டிவ் செட் பண்ணியிருக்காரு, இந்த போர்த்தல் எப்படி அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தா அது மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. இவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் அந்த சிப்பரை ரீப்பர் சாங் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஒரு சில ட்விஸ்ட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வந்து ஒரு ரெண்டு ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே. எனக்கே நானே உட்காந்துட்டு தான் திடீர்னு தான் பார்த்தேன். அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இல்லை இது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு. லாஸ்ட் 30 மினிட்ஸும் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் மற்றபடி படம் நல்லா இருந்தது. அதெல்லாம் மாண்டேஜ் சாங் தான் ப்ரோ, எதுவும் பெருசாக படத்தில் சாங்ஸ்லாம் அப்படி இல்லை. 10க்கு நான் ஒரு 7.5 கொடுக்கலாம் ப்ரோ. ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள் ஒரு 100க்கு ஒரு 70% கொடுங்க. அவர் ஆக்டிங் தான் சூப்பராக இருக்குது. அவரை வச்சு தான் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. சரத்குமார் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க, பட் ஹீரோயினுக்கு தான் அந்தளவுக்கு ஸ்கோப்பே கொடுக்கல படத்தில். இவனும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு சாங் வேறு வேறு கம்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதில் அது இதில் இல்லை ஆக்சுவலாக. அது ஆண்டனி அதுதான் மாண்டேஜாக வந்துட்டு போகுது. மேபி அந்த சாங்கை வச்சு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ஆனால் படம் வந்து டெத்ஸில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். அது மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் டீசெண்டாக இருக்கும் படம். படத்தில் லேக் லேக்ல இல்லை. இப்போது இந்த இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் ரிலீஸ் ஆன படம்லாம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போர் அடிக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி ட்விஸ்ட்லாம் செமையாரு, நல்லா சரத்குமார் நல்லா த்ரூ அவுட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்லா அடி படம் போகிறதே தெரில, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு லாஸ்ட்டில் இல்லை 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 அதெல்லாம் இல்லை. கம்ப்ளீட்டாக வில்லந்தான், இல்லைண்ணா ஃபுல்லாகவே இல்லைண்ணா, நல்லா இருந்தேன். சின்சியர் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். இதில் கொஞ்சம் மாறி ட்ரில்லர் மாதிரி இருக்கார், ஒரு வில்லன் மாதிரியே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு, ஒரு மாறுதலாக இருக்கு. இதுக்கு முன்னாடி போர் தொழிலையும் போலீஸாக தான் இது பண்ணியிருந்தேன். ஆமாம், அதில் வந்து நியாயம் தர்மம் இதாக உறுதியாக இருந்தார். இதில் கொஞ்சம் அதுக்கு எதிர்மாறாக இருக்கு. ஆனால் கேரக்டர் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படம் வந்து நல்ல விறு விறு விறுன்னு போச்சு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சம். இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அந்த சாங் ஒரு ரெண்டு சாங் தான் இருந்துச்சு. ஒரு சாங் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, ஒரு லவ் சாங் ஒன்று இருந்துச்சு, யுவன் சாங் அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டிக்காக போயிருந்தா, ஏன்னா படம் பார்க்கும்போது சினிமாட்டிக்காக தான் நல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அப்படி தான் இருக்குது, ஓரளவுக்கு இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது. இவன் ஆப்வியஸ்லி இவன் அந்த பேர் போட்டாலே வந்துடுவேன் அந்த இடத்துக்கு. ஸோ அது இவன் இல்லை எல்லா படத்துக்கும் போகாமல் இந்த படத்துக்கு வந்ததுக்கு அதான் காரணமே. இவன் அந்த யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு பேர், அந்த பேர் போட்டால் ட்ரக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவர் பாட்டாக நைட்டு நைட்டு தூங்கும் போதெல்லாம் கேட்டு தூங்குறது. ஸோ அதே மாதிரி நிறையா படம் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் சர்ப்ரைஸ் சார். நல்லா அவர் எப்பவுமே போலீஸ் நல்லா தான் நடிப்பார், அது ஒன்றும் பெருசாக இது நல்லா தான் நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் பார்க்கலாம். படத்துலாம் காமெடிலாம் கிடையாது, பாட்டு ரெண்டே ரெண்டு பாட்டு தான். ஃபுல்லாமே படம் வந்து ஃபுல்லாக டார்க்காகவே தான் போயிட்டு இருக்கும். ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். ஃபைட்டு வந்து எல்லாமே கண் துப்பாக்கி சூடு தான், அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால நல்லா தான் இருக்கு படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாம். பொழுதுபோக்குக்கு நல்ல படம் தான். பிடிச்ச சீன் இந்த படத்தில் கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு தான் ப்ரோ. கடைசியில் ஒரு ரெண்டு ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு தான் ப்ரோ படத்தில் டக்குன்னு அப்படியே சீட் மனையில் வந்து பார்க்க வச்சுது. அவ்வளோதான், ஃபுல்லாக நெகட்டிவ் கேரக்டர் தான். அவரே கடைசியில் எப்படி ஏமாத்துறாரு ஹீரோ தான் கதை. சரத்குமார் நல்லா இருக்கு, இதுவுமே அந்த ஜோனரே. இது கொஞ்சம் திருட்டு போலீஸு. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு செம்ம டிஸ்டன்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஹீரோ வந்து எதிரே பார்க்க முடியாது, அவ்வளோ சிம்பிளாக அடே நேக்கா, எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் டிஸ்டன்ட் டர்ன்ஸ். அழகாக ஹீரோயின் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. எங்கன்னா ஹீரோயின்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, எங்கன்னுக்கெலாம் தெரிய மாட்டேங்குது, ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான். இது சரத்குமார் படம் நல்லா இருக்காது, படம் நல்லா இருக்கு. அதான் அது 3 மணி நேரம் படம் தான், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும் படம். சரத்குமார் நடிப்பு இவர் தான் பண்ணிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, பட் ஆனால் இவர் பண்ணாம
ஹீரோ பண்ணாமல் வில்லன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம். பட் வில்லனே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க கடைசியில். எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட்லாம் இருக்குது அவங்க அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஏன்னா படத்தில் வேறு பெரிய கேரக்டர்ஸ் எதுவும் இல்லை, வெறும் சரத்குமாரும் ஹீரோ மட்டும்தான், அவங்க மட்டும்தான் சுற்றி நடக்குது கதை. அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. இது ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும், செகண்ட் ஹாஃபும் பொறுமையாக தான் போகும். ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது, போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி கதை, பழைய சரத்குமார் மாதிரி தான் இருக்குது. 10-7 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம். பரம்பூரில் பரம்பூரில் ஓகே. பரம்பூரில் வந்துட்டு ஒரு 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 சிலை கடத்தல தேடி கண்டுபிடிச்சி அவங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ஊழலாக கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஊழலேருந்து எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அவங்களும் பிரச்சனை நடக்குது, ஸோ எப்படி அதை சண்டை போடுறாங்க அப்படின்ற காட்சிகளை தான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி படம் எல்லாமே நல்லா ஜாலியாக தான் போகுது. 10-8 கொடுக்கலாம்.